ஹலோ காய்ஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு வரோம். வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி நம்ம அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து போட்டுக்கிட்டு வரோம். அதேபடி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த வீக் வந்து ஒரு 4 ஸ்டாக் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அந்த ஸ்டாக்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் 4 வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே வரப்போலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம. இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா, இந்த ஒரு அப் மூவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹை, அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அப்புறம் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கிராஸாக வரைஞ்சிருப்போம். இது என்ன அப்படின்னாக்கா, இந்த ஹையையும் இந்த ஹையையும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி வரைஞ்சோனாக்கா இந்த இடத்துல ஒரு பிரேக் நடந்திருக்கு. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா நமக்கு 4 டைம் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு டைம் எடுத்திருக்கு, இங்கே ஒன்று எடுத்திருக்கு, இங்கே ஒன்று எடுத்திருக்கு. லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி சப்போர்ட் லெவலில் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மேலே தான் மார்க்கெட் போகும். ரேராக தான் நமக்கு கீழே பிரேக் ஆகும். அதே மாதிரி நான் ஒரு சினாரியோ சொல்லுவோம் பார்த்தீங்களா, கீழேருந்து மேலே போயிட்டு இந்த மாதிரி பொறுமையாக கீழே வந்ததுன்னா திரும்ப மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது வந்து நமக்கு ப்ரூஃப் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இதே மாதிரி கீழேருந்து மேலே போயிட்டு பொறுமையாக கீழே வந்திருக்கு, மறுபடியும் மேலே பிரேக் கொடுத்துருக்குங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய பேர் ஃப்ளாகு அது இதுன்னு நிறைய பேர்லாம் வைப்பாங்க. நமக்கு அந்த பேர்லாம் முக்கியம் இல்லைங்க, நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு போதும். இது அதே மாதிரி கேண்டிலுக்கு கூட நிறைய பேர் வைப்பாங்க, ஹேமர் கேண்டில், டோஜி, என்கல்ஃபு, அதெல்லாம் நம்ம வந்து பேராக தெரிஞ்சிக்கிறதை விட புரிஞ்சிக்கிட்டாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஹேமர் பார்க்க போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹேமர் பாருங்கள், கீழேருந்து செல்லிங்காக வந்தது, கடைசியாக இந்த கேண்டில் முடியும் பொழுது ஒரு பையிங் ப்ரெஷரோடு போயிட்டு மேலே முடிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அப்போது செல்லர் வந்துட்டு கீழே இறக்கியிருக்காங்க மார்க்கெட்டை. திரும்ப கடைசியாக யார் இங்கே ஆக்கிரமிப்பு பண்ணது அப்படின்னாக்கா, கடைசியாக யார் டாமினேட் பண்ணது அப்படின்னாக்கா, பையர் தான் வந்து டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் முடிச்சிருக்காங்க. அப்போது கடைசியாக யார் இருக்காங்க, அங்கே பையர் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டவுன் கொடுத்துட்டு பொறுமையாக லிக்விடிட்டிலாம் க்ரியேட் பண்ணிவிட்டு, இது வந்து நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன் அது எப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்கிறேன். லிக்விடிட்டிலாம் இதுக்கு க்ரியேட் பண்ணுது, மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு திரும்ப இதுக்கு ரீடெஸ்ட்டுக்காக கீழே வருது. அது எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோவாக நான் தனியாக போடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். இது வந்து பெரிய டாபிக் இது, ஸோ அதுக்குள்ளார போக தேவையில்லை. அப்புறம் நம்மளுக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் இருக்குது. நம்ம இங்கேருந்தே கூட இதை ட்ரேட் பண்ணியிருக்கலாம், அப்போலாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலை, இப்போ தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கடைசி வீக்கில் ஒரு பெரிய ஒரு கேண்டில் போயிட்டு பிரேக் கொடுத்துருக்கு. வந்து பையிங் சிக்னலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பையிங் சிக்னல் தான். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு கீழேருந்தே பிரேக், கீழேருந்தே ஒரு பையிங் ப்ரெஷரோடு வந்திருக்கு மார்க்கெட்டு. நடுவில் மட்டும் கொஞ்சம் லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்திருக்கு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி இருக்குங்களா? அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோன்னாக்கா நமக்கு இந்த இடத்துல பிரேக் நடந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வெள்ளிக்கிழமை தான் நமக்கு இந்த இடத்துல பிரேக் நடந்துருக்கு. அதாவது பிரேக் வந்து ஃபுல் எண்கள் ஃபோடோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் பிரேக் நடந்திருக்கு, செல்லரும் பையரும் வந்து ஒரு ஈக்குவலாக நமக்கு ஃபைட் பண்ணியிருக்காங்க. செல்லரும் பையரும் நமக்கு இந்த இடத்துல ஈக்குவலாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதுபடி பார்க்கும்பொழுது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கலாம். வெயிட் பண்ணி எடுக்கலாம் மீன்ஸ் எப்படின்னா, வெயிட் பண்ணி இந்த ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரேடுக்குள்ளார என்ட்ரு ஆகலாம். இதுக்கு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ட்ராகும். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 5% ஸ்டாப் லாஸு. நீங்கள் 5% போகிறதா இருந்தாலும் போடலாம். லாங் டைம் ஹோல்டு பண்ண போகிறீங்கன்னா ஸ்டாப் லாஸே தேவையில்லை, நீங்கள் வந்து கண்ண முடின்னு ஹோல்டு பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கிறதுனால 5% ஸ்டாப் லாஸு, 10% ஸ்டாப் டார்கெட்டு, இது வந்து இது போதுமானதாக இருக்கும். நிறைய ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10% தாண்டி 25-30 அந்த மாதிரி கூட ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. நம்ம அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது 10%ன்றது பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா நார்மலான ஸ்பீடில் போச்சுனாலே ரீச் ஆகிடும். இதுவே 20%லாம் நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு எமோஷனல் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வெயிட் பண்ண தேவையில்லை. அப்படி வெயிட் பண்ணி நான் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா 10% டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம் பாதி குவான்டிட்டிலேருந்து எக்ஸிட் ஆகிடுங்க, மீதி பாதியை ஃபுல்லாகவே ரன் பண்ண விட்டுருங்க. ஓகேங்களா? அது வந்து கரெக்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி திரும்பி வந்து நமக்கு ஸ்டாப் லாஸே ஹிட் ஆனாலும் நமக்கு பெருசாக எந்த ஒரு லாஸும் இருக்காது. ஓகே, இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோடைய அனாலிசிஸு. இப்போ அடுத்து நம்ம எந்த ஸ்டாக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா சன் ஃபார்மா
ஏடிவி, சன்ஃபார்மா ஏடிவி. இதில் பாருங்கள், நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் தான் இருக்குது. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமே வச்சுக்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் மேலே இருந்து நமக்கு ஒரு ஃபால் கொடுத்துட்டு கீழே வந்திருக்கு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி ட்ராப் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மார்க்கெட் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் நடந்து தான் போகணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஒரு பிரேக் தான் இப்போ நடந்துருக்கு. இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோனாக்கா நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல இந்த ஸ்விங்கை, இந்த ஸ்விங்கை, இந்த ஸ்விங்கை, இது மூணுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸாக ட்ரா பண்ணிக்கிட்டோம். சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்விங் லோவையும் நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டோம். இதில் பாருங்கள், நமக்கு ஒரு ஃபுல் புல்லிஷோட நமக்கு பிரேக் கொடுத்துருக்குங்களா. பிரேக் கொடுத்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இந்த ஹையையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு வெள்ளிக்கிழமையுடைய மார்க்கெட்டு. இதுக்கு ஏற்ற மாதிரி சன்ஃபார்மா இருக்குது இல்லைங்களா. சன்ஃபார்மாவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புல்லிஷ் சிக்னலில் தான் போய்கிட்டுருக்கு. நம்ம அதனுடைய வீடியோ போன வீக்கே போட்டிருப்போம். இந்த வீக் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு, பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இதுவும் அந்த மாதிரி மூவ் ஆகும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 90% வந்து சொல்ல முடியாது, ஒரு 80% வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா டெக்னிக்கல் அனலைசிஸ் படி பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நமக்கு என்ட்ரி லெவல் கொடுத்துருக்கு, என்ட்ரி சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அதை வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து மேலே தான் போய்கிட்டுருக்கு. இன்னும் நமக்கு ப்ராப்பரான ஒரு டார்கெட் வந்து ஹிட் ஆகலை ஓகேங்களா. ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு, ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6%, 7% அந்த மாதிரி போய்கிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக பிரேக் நடந்திருக்கு பாருங்கள். பிரேக்கிங்கில் ஒரு பெரிய ஒரு கேண்டில் வந்து பிரேக் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஹை க்ரியேட் பண்ணிடுச்சு, ரீடெஸ்ட் எடுத்துருச்சு, நெக்ஸ்ட்டு அந்த ஹையையும் சேர்த்து பிரேக் பண்ணிடுச்சு. இதில் நம்ம என்ட்ரி, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங்லோ கீழே போட்டலாம். இந்த ஸ்விங்லோ வந்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 8% வருது. நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னாக்கா 5% ஸ்டாப் லாஸு, 10% டார்கெட்டு. நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்கள் கேபிட்டலுக்கு வந்து ஏற்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நான் சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேனாக்கா இந்த ஸ்விங்லோவில் ஸ்டாப் லாஸு ஒரு 10% வரும். டார்கெட் வந்து 1:2, 20% வந்து டார்கெட் வரும். 20%ன்றதெல்லாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட. ஏன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போனாலே நமக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா 61% கிடைக்குது. அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு 20%லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் நமக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு விட்டுடலாம். அப்படியே நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோம், இதில் வந்து நம்ம அந்த மாதிரி விட முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு அளவுக்கு அதிகமான லாஸுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் லாஸுக்கு போகுது அப்படின்னா, ஒரு அளவுக்கு அதிகமான லாஸுக்கு போயிடுச்சு, ஒரு 25% லாஸுக்கு போயிடுச்சுன்னா திரும்ப அதை நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு எடுத்துக்கின்னு வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதத்துலேருந்து இல்லை 6 மாதம் கூட ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் உங்களுடைய கேபிட்டல் வந்து ஹோல்ட் ஆகிடுது இல்லைங்களா. ஸோ நீங்கள் ஒரு 5% இல்லை 10% லாஸ்லேயே எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த லாஸ் பண்ணதை வந்து வேறு ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி உடனே ப்ராஃபிட் எடுத்துடலாம், ஈக்குவலுக்கு எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ அதனால தான் வந்து ஒரே ஸ்டாக்கில் போய்ட்டு விழுந்துடக்கூடாது, ஹோல்ட் ஆகிடக்கூடாது. ஸ்டாப் லாஸ்னு ஒன்று வச்சு கரெக்டாக எக்ஸிட் ஆகிடணும். ஓகே, அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து இந்த மாதிரி வியூ இருக்குது. இதனுடைய ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நமக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன எடுத்துக்கலான்னாக்கா இதனுடைய சன்ஃபார்மா ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, சன்ஃபார்மா அது வந்து ஒரு 1000 ருபீஸ் மேலே இருக்கும். அது வந்து சூப்பராக பிரேக் அவுட் ஆகி தான் மேலே போய்கிட்டு இருக்கு. அப்போ அது போகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதுவும் தான் போய் ஆகணும். கண்டிப்பாக போய் ஆகணும்னு இல்லை, ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதான். மற்றபடி நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் படி இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு, என்ட்ரிங் கொடுத்துருச்சு. ஓகே, அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னாக்கா என்ஹெச்பிசி. தெளிவாக பார்த்துக்கோங்க, என்ஹெச்பிசி லிமிட்டடு. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், நமக்கு 3 டைம் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு இன்வெர்ட்டட் ஹேமரு. இன்வெர்ட்டட் ஹேமர்னால் நான் அதான் தனியாக வீடியோ போகிற சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அதில் சொல்கிறேன் அது எதுக்காக ஃபார்ம் ஆகுது. நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த பேரை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த யூஸுமே கிடையாது. அது ஏன் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த இடத்துல செல்லரும் பையரும் எந்த மாதிரி டாமினேட் பண்ணாங்கன்றது எல்லாத்தையுமே நான் தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன் ஓகேங்களா. நீங்கள் அந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டால் தான் நல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது டக்குன்னு புரியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேண்டலை பார்த்தோன்னே இதுக்கு என்ன பேர் அப்படியே மனப்பாடை கேஸ்லேயே போயிடுவீங்க நீங்கள், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து சொல்கிறேன் நான். அடுத்து செகண்ட் வே டைம் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஃபுல் செல்லிங் ப்ரெஷர், கடைசியாக வந்து செல்லர் தான் இந்த இடத்துல பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்ப இந்த இடத்துலையும் பாருங்கள், மறுபடியும் மார்க்கெட் பொறுமையாக மேலே போயிருக்கு. மேலே போகும்போதே பாருங்கள் ஃபுல்லாகவே செல் டாமினேட் தான், எல்லாமே பார்த்திங்கன்னா விக்கு வந்து மேல் நோக்கி தான் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னாக்கா செல்லர் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக அந்த கேண்டில் முடியும் பொழுது. அதே மாதிரி இந்த கேண்டிலும் அதே மாதிரி தான் வந்து செல்லர் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூலை 24ஆம் தேதி ஃபுல் ப்ரெஷரோட பையிங் ப்ரெஷரோட நமக்கு பிரேக் கொடுத்துருக்கு. அதனுடைய டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேண்டிலோட பர்சன்டேஜ் ஒரு 7% வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் ஃபைனலாக செல்லர் தான் அதையும் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபைனலாக வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹை கிடச்சிருச்சு, பிரேக் பண்ணி ஒரு ஹை கிடச்சிருச்சு. அடுத்தது இந்த ஹையை பிரேக் பண்ணணும் இல்லைங்களா, அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஒரு சில ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம். அது ஏன் அப்படின்னா நம்ம லாஸை குறைக்கிறதுக்காக. நம்ம எந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம், ஆனால் பிரேக் வந்து நடந்துருக்கணும். பிரேக் நடந்ததுக்கப்புறம் அது ரீடெஸ்ட்டு எப்படின்னாக்கா, இப்போது ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறோன்னா நம்மளுடைய ரிஸ்க்கு எப்படி இருக்கும்னாக்கா ஓரளவுக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கூடுது இல்லைங்களா. பிரேக்கிங் ஒரு கன்ஃபர்மேஷனு, ரீடெஸ்ட் எடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷனு, திரும்ப இந்த ஐயை பிரேக் பண்ணது ஒரு கன்ஃபர்மேஷன், மூணு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. ஸோ நம்ம கொஞ்சம் தைரியமாக என்ட்ராகலாம். ஆனால் பிரேக் பண்ண உடனே என்ட்ராகிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன், பிரேக் பண்ணுது என்ட்ராகிட்டோம், அது வந்து ஒரே ஒரு கன்ஃபர்மேஷனு. இன்னொரு என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஹை வச்சுட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வரும் பார்த்திங்களா ரீடெஸ்ட்டுக்கு, இந்த இடத்துல என்ட்ராகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கன்ஃபர்மேஷன், என்னென்னாக்கா பிரேக்கிங் ஒரு கன்ஃபர்மேஷனு, ரீடெஸ்ட் எடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷன், ரெண்டு கன்ஃபர்மேஷனோட நம்ம என்டர் ஆகிறோம். இன்னொன்று ஃபைனலாக மூணு கன்ஃபர்மேஷன். இதில் நீங்கள் எப்படி வேணாலும் என்டர் ஆகிக்கலாம், ஆனால் அதனுடைய கன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். எந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு டார்கெட் பக்கம் போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் அப்படி. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரிஸ்க் ரிவார்டை குறைக்கிறதுனா இங்கே என்ட்ரு ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து குறைச்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கீழே நம்ம எவ்வளோ வேணால் ரிஸ்க் எடுத்துக்கலாம், இந்த அளவு ஸ்டாப் லாஸை நம்ம கீழே போட்டுக்கலாம், அது வந்து ஒரு பெனிஃபிட் நமக்கு. இங்கே என்ட்ரு வச்சுக்கோங்களேன், ஸ்டாப் லாஸை இங்கேயே போடுற மாதிரி வரும், இல்லை இங்கேயே போடுற மாதிரி இருக்கும், 5% எங்கே வருதோ அங்கே போடுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கம்மி தான், ஏன்னா திரும்ப கூட ரீடெஸ்ட் எடுக்க வரலாம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பெனிஃபிட் கம்மின்னு சொல்கிறேன். பிரேக் ஆன உடனே என்ட்ரு ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கேண்டிலே டக்குன்னு தலைக்கீழே இப்படி உள்ளே போடலாம், அது வந்து ரிஸ்க்கு வந்து அதிகம். நீங்கள் ரிஸ்க்கு எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த மூணு இடத்துல எங்கே வேணாலும் என்ட்ரு ஆகலாம். இல்லை கொஞ்சம் லோ ரிஸ்க் வேணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல என்ட்ரு ஆகலாம். இல்லை எனக்கு சுத்தமாக ரிஸ்க்கே இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி ஏதாவது நியூஸ் கொடுத்துருக்கா, அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதில் என்ட்ரு ஆகிக்கலாம். இல்லை எனக்கு 0% ரிஸ்க் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அமௌண்ட் இதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு உங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஆப்பை டெலீட் பண்ணிவிடுங்க, அதுதான் வந்து 0 ரிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து இந்த அளவுக்கு பிரேக் கொடுத்துருக்கு, ரீடெஸ்ட்டும் பர்ஃபெக்டாக எடுத்து மேலே ஏற ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு எண்கல்ஃப் தான் சொல்லணும் இதை, ஏன் அப்படின்னாக்கா முன்னாடி இருக்க கேண்டிலில் தாண்டி போயிட்டு பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் இது பேர் வந்து எண்கல்ஃபு. நான் இது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு வீடியோவாக இதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நான் போடுறேன், ஏன்னா நிறைய பேர் இந்த பேசிக்ஸ்லாம் தெரியாதவங்களாம் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம இதுக்கப்புறம் வீடியோஸ் நிறைய போடலாம். அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னாக்கா பாரத் ஹெவி எலக்ட், இந்த கம்பெனி தான் வந்து அடுத்த ஸ்டாக்கு. பேர் பார்த்துக்கோங்க, பாரத் ஹெவி எலக்ட், இதுதான் வந்து அடுத்த ஸ்டாக்கு. வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள் எந்த இடத்துலேருந்து நமக்கு வருது பாருங்கள், இந்த ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு எப்போ க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னாக்கா 2021 அக்டோபரில் வந்து க்ரியேட் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதுபடி பார்த்தோன்னாக்கா நமக்கு இதுவுமே கூட ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, இப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம இதிலேருந்து பாருங்கள் 2021 ஏப்ரல்லேருந்து நமக்கு ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸு, இன்னொரு ரெசிஸ்டன்ஸு, மொத்தம் வந்து 3 டைம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு இந்த ஒரே நேர்கோட்டில். அதுக்கப்புறம் சப்போர்ட் லெவல் பார்த்திங்கனாக்கா இந்த ஒரே நேர்கோட்டில் 2 டைம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல் பையிங் ப்ரெஷர். அதே மாதிரி இந்த கேண்டிலில் பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல் பையிங் ப்ரெஷர். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ன்றதுனால இது ஒரு வீக்கில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். இது இந்த ஒரு வீக்கில் நமக்கு பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு போன வீக் இருக்கு இல்லைங்களா, அந்த போன வீக்கில்
ஒரு பர்ஃபெக்டான ஒரு புல்லிஷ் கேண்டிலோட பிரேக் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு புல்லிஷு. இன்னுமே வந்து இதில் விக் இருக்குது இல்லைங்களா, இந்த விக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம 100% ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம், ஒரு பிரேக்கிங் தான் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. இப்போ வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பிரேக் கொடுத்துருச்சு. அந்த பிரேக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு என்கல்ஃபோட தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹை வந்து கிரியேட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு ஹை கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது ரீடெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ரீடெஸ்ட்டுக்கு தான் கீழே இறக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பையர் வந்து டாமினேட் பண்ணி திரும்ப அந்த கேண்டில் மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா. ஸோ இதனுடைய என்ட்ரி வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாலும் எடுத்துக்கலாம். ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேண்டிலுக்கு லோவில் போட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம ரீடெஸ்ட் எடுக்கட்டோன்னு வெயிட் பண்ணி இந்த கம்பெனி என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இதோ இந்த இடத்துக்கு போயிடுச்சு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஸ்டாப்லாஸ் வந்து பெருசாகிடும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறதா இருந்தாலும் என்ட்ரு ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறதா இருந்தாலும் என்ட்ரு ஆகிக்கலாம். ஆக மொத்தம் என்னுடைய ஸ்டாப்லாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தளவு டிஸ்டன்ஸே வந்து 6% வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் 103 ரூபாயில் தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போது இதில் நிறைய கேண்டில் பாருங்கள் பெருசு பெருசாக வந்திருக்கு. அப்போது இந்த கேண்டில் இந்த ஸ்டாக் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னாக்கா, ஒரே நாளில் பெரிய பெரிய பர்சன்டேஜ் ஒரு 4-5% அளவு கூட மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோ இந்த கேண்டில்லாம் பாருங்கள் 6% அசால்ட்டாக மூவ் ஆகுது. எப்படி சொல்ல வரேன்னா ஃப்ளக்சிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஒரே நாளில் 5% மேலே ஏறும், ஒரே நாளில் 5% கீழே இறங்கும். அந்த மாதிரி வியூ இருக்கும்பொழுது என்ன ஆகுனாக்கா, ஒரே நாளில் உங்கள் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஒரு 3 நாளில் உங்களுடைய டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இதில் என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, நம்ம கேபிட்டலு ரொம்ப நாளைக்கு ஹோல்டு ஆகாது இந்த ஸ்டாக்கில். நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா லாபத்தையோ நஷ்டத்தையோ நம்ம இமீடியட்டாக பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். அது வந்து பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கனாக்கா 100% அது பெனிஃபிட்டுங்க. ஏன் அப்படின்னாக்கா ஒரு சில ஸ்டாக்கில் நம்ம 2 மாதம்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணி கிடப்போம். என்னடா இது 10%க்காக 2 மாதம் போட்டு வெயிட் பண்ணுறதா அப்படின்லாம் நமக்கு எரிச்சலாக இருக்கும், எமோஷ்னல் க்ரியேட் ஆகும், எமோஷ்னலில் பாதியிலே செல் பண்ணுவோம். நம்ம செல் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி மேலே போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி விஷயத்தெலாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃப்ளக்சிவிட்டி அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ரிசல்ட்டை சீக்கிரமாக பார்த்துடலாம். நாம் வந்து இன்ட்ராடேவில் ஆப்ஷன்ஸ் பண்ணி பழகிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரிசல்ட் சீக்கிரமாக வேணும்னு ஒரு எமோஷனல் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி பீப்புளெலாம் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. சீக்கிரமாக பண்ணிடலாம், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து நம்ம முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணலை, அப்படி பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரேலியை நம்ம கவர் பண்ணியிருக்கலாம், கேட்ச் பண்ணியிருக்கலாம் இந்த ரேலி. இது பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு அப்புறம் கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுத்து இவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட எங்கேருந்து போயிருக்குனாக்கா 74 ரூபாயிலேருந்து போயிருக்கு. அப்போனா எத்தனை பர்சன்டேஜ், 26% வந்து மேலே போயிருக்கு. ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம், எஸ் 23% வந்து மேலே போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும், பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் இது மாதிரி ட்ரேடுக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார வந்து மார்க்கெட்டு ஸோ மச் ஆஃப் டைம்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளாரே தான் மார்க்கெட் சுற்றும். எப்போ வந்து ஒரு பெரிய இதோ இந்த மாதிரி பிரேக் அவுட்லாம் கொடுக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மூமெண்ட்லாம் வந்து ரேராக தான் கொடுக்கும். இங்கே பாருங்கள் இந்த பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக வந்து சைடுவேஸில் இருந்திருக்கு. ஆனால் நம்ம இந்த சின்ன சின்ன ரேலியை பிடிக்க ட்ரை பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அசால்ட்டாக பிடிச்சிட்டு இருக்கலாம். அதை பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த ஒரு டவுன் மூவ் வந்து பிரேக் ஆகியிருக்கு. பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இந்த டவுன் மூவ் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு. இதே சேம் தான் வந்து இந்த பக்கமும் செல்லிங்க்கும் இதே மாதிரியாக செல்லிங்லேயும் நடக்கும். இந்த மாதிரி ஒரு டவுன் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டாக்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணியிருக்காங்கல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம், அவங்களாம் வந்து ஒரு லாஸ் வராமல் நான் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு டவுன் கீழே வர்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக நீங்கள் அதிலேருந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஃபைனலாக வந்து நம்ம இந்த ஒரு ஸ்டாக்கை சொல்லிவிட்டு முடிச்சுக்கலாம் வீடியோவை. ஏன் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி நான் இதை இந்த சன் டிவி நெட்ஒர்க் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ நான் இன்னொரு டைம் வந்து சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த ஸ்டாக்கு 2019 செப்டம்பர்லேருந்து ஒரு சைடுவேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு பாருங்கள், தெளிவாக பாருங்கள் இவ்வளோ பெரிய சைடுவேஸு. இந்த மாதிரி ஒரு சைடுவேஸை ஆச்சு அப்படின்னாக்கா இதில் பிரேக் அவுட் நடக்கும்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். முன்னாடி அப்படி தான் நடந்திருக்கு. நம்ம இதை வந்து வேறு எல்லோரும் ஜாயின் பண்ண முடியுமான்னு பார்த்தோன்னா
இல்லை வேறு எதுலேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பாருங்கள், 2019 இருந்தே நமக்கு ஒரு சைட்வேஸ் வந்து இருந்திருக்கு. இந்த சைட்வேஸை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாட்டமில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எத்தனை டைம் சப்போர்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 2 weeks இல்லை 3 weeks வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இந்த ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஜனவரியிலேருந்து மேவிலேருந்து ஜூன் வரைக்கும் 2 months வந்து இந்த இடத்துல சைட்வேஸாக ஆக்ட் ஆகிருக்கு. சைட்வேஸாக ஆக்ட் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸில் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு டைம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து நான் எப்போ ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னாக்கா, இந்த ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்திங்களா, இதில் தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். மேபி நான் இந்த வீடியோ தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், பிரேக் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இருக்கலாம், அந்த வீடியோ பார்த்து இருந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டேன்னா என்னது எனக்கு தெளிவாக தெரியல. ஸோ நம்ம இன்னொரு டைம் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இங்கேருந்து கீழே வந்தது பார்த்தீங்களா, இந்த டவுன் மூவை வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக ட்ராப் பண்ணிட்டோம். ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஆக்சுவலாக இந்த பிரேக் இங்கே தான் கொடுத்துக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. இந்த இடத்துல ஒரு டவுன் மூவ் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கு, இங்கேயே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரா இருந்தோம்னா கூட நம்ம பெரிய ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். அதாவது லோ ரிஸ்க் ப்ராஃபிட் இது பேர். ஏன் அப்படின்னாக்கா, சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்தது எங்கே போகணும், ரெசிஸ்டன்ஸ் என்ன போகணும், மார்க்கெட்டு கண்டிப்பாக போய் தான் ஆகணும், 90% போய் தாங்க ஆகணும். எப்போ பிரேக் கொடுக்கும் அப்படின்னாக்கா, ஒரு ராங்கான நியூஸ் வந்தால் தான் பிரேக் கொடுக்கும். அதுவும் வந்து இவ்வளோ பெரிய சைட்வேஸுக்கு அப்புறம் கீழே பிரேக் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கம்பெனியை இழுத்து முடிட்டு போக வேண்டியதான். ஸோ அது அந்த அதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக மேலே நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம் இது வரைக்கும் டார்கெட் வச்சுருப்போம். ஏன் இது வரைக்கும் டார்கெட் வச்சுருப்போம், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது இல்லைங்களா, ஸோ நம்ம அது வரைக்கும் டார்கெட் வந்து வச்சுருப்போம். மேபி நான் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி வரையலான்னு யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, இன்னும் நமக்கு ரீடெஸ்ட்லாம் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, இதிலேருந்து நம்ம கரெக்டாக இந்த ஹையிலேருந்து நம்ம ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹையிலேருந்து கரெக்டாக இந்த ஹையை நம்ம அக்யூரேட்டாக மேட்ச் பண்ணோம்னாக்கா, ஆமாங்க, ரீடெஸ்ட்டே எடுத்துருச்சு. ரீடெஸ்ட் எடுத்து என்ட்ரிக்கு வந்து ரெடியாக இருக்குங்க இந்த ஸ்டாக்கு. ஆமாம், மண்டே கூட நம்ம இந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகிறதா இருந்தால் என்ட்ரு ஆகிக்கலாம். இந்த ஸ்டாக் பேர் பார்த்தீங்கன்னாக்கா சன் டிவி நெட்வொர்க், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் தான் இது. இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா 2 times ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. 3rd time பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு. ஸ்ட்ராங் மீன்ஸ் எப்படி சொல்கிறேனாக்கா, இந்த இடத்துலேருந்தே ஒரு பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பிரேக்கும் கொடுத்துருச்சு. பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டும் எடுத்து முடிச்சிச்சு கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த ஐயை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு வெள்ளிக்கிழமை, ஆனால் அதால் பிரேக் பண்ண முடியல. மேபி திங்கக்கிழமை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா என்ட்ரு ஆகிக்கலாம், அப்படி பிரேக் பண்ணாமலேயே கூட என்ட்ரு ஆகிக்கலாம். இதனுடைய டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இங்கே என்ட்ரு ஆகிறனே வச்சுக்கலாம். சூப்பருங்க, இந்த ஒரு 5% தான் இதனுடைய ஸ்டாப் லாஸு. ஏன் அப்படின்னா 5% வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு குள்ளார வருது நமக்கு, அது வந்து பெனிஃபிட் தான் நமக்கு. ஏன் அப்படின்னா எத்தனை டைம் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே நமக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போனாலும் நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம், நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி நம்ம இதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். டார்கெட் வந்து 10% டார்கெட் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து சீக்கிரமாக ஹிட் ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா இது வந்து பெரிய ஒரு சைட்வேஸுங்க, பெரிய சைட்வேஸ்லேருந்து ஒரு பிரேக் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக இது வந்து டார்கெட் ஹிட் ஆகும்னு நம்ம நம்பலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து இந்த வீக்கோடைய பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு இதான் கிடச்சிது. இன்னும் நம்ம இறங்கி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஏகப்பட்ட ஸ்டாக், எக்கச்சக்கமான ஸ்டாக் வந்து எடுக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மேலே போக ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கு பிரேக் கொடுக்கும். என்னால் வந்து இந்த ஸ்டாக் தான் வந்து தேடி எடுக்க முடிஞ்சுது. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லென்த்தாகவே ஆகிடுச்சு. ஓகே பரவாயில்ல, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 stock வந்து போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். எத்தனை ஸ்டாக்கு நான் சொன்னேன்னு இப்போ எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏதாவது ஒரு 4 stock சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 stockல கண்டிப்பாக 2-3 stock வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து ஏதாவது 1 stock தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நீங்கள் 4 times ஸ்பிளிட் பண்ணி என்ட்ரானீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிளாக தான் வெளியில் வருவீங்க. நான் அடித்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்போங்க, லாஸ்ட்லேயே இருக்க மாட்டோம். ஒரே ஸ்டாக்கில் என்ட்ரு ஆனால் மட்டும்தான் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட்டாச்சு அப்படின்னா லாஸில் இருப்போம். மற்றபடி நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 stocksல் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ.